நான் உங்க பாலா இந்த வீடியோல நாம என்ன தெரிஞ்சிக்க போறோம்னா அகுமெண்டின் 625 அகுமெண்டின் 375 அகுமெண்டின் 1000 மில்லிகிராம் அகுமெண்டின் ட்ரை சிரப் இது எதுவா இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஆசிட் ரெண்டு தான் ஒன்னு வந்து அமாக்சிலின் இன்னொன்னு வந்து கால்மினிக் ஆசிட் இந்த ரெண்டு ஆசிட்னுடைய பயன்கள் என்னென்ன இது ஏன் டாக்டர்ஸ் பிரஸ்கிரைப் பண்றாங்க இதனுடைய சைடு எஃபெக்ட் என்னென்ன இதை எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எந்த அளவுக்கு சாப்பிடணும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை இந்த வீடியோ நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் என்னோட அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஃபர்ஸ்ட் இந்த மருந்து ஏன் டாக்டர்ஸ் பிரஸ்கிரைப் பண்றாங்க இதுல என்ன அப்படி பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன வகையான நோய்களுக்கு எல்லாம் இதை பயன்படுத்துறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம் இந்த மருந்து பாக்டீரியாக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்தா இருக்கு அதாவது நம்ம உடம்புல தேவையில்லாம இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாஸ் இந்த கெட்ட பாக்டீரியாஸ் எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம காதுல நம்ம தொண்டை பகுதியில் நம்மளுடைய மூக்கு பகுதியில் நம்மளுடைய சுவாச குழாயில நம்ம யூரின் போகக்கூடிய யூரினரி டிராக்ல ஸ்கின்ல பல்லுல அப்புறம் எலும்பு ஜாயிண்ட்ல அப்புறம் எலும்புகள்ல இந்த இடத்துல இந்த கெட்ட பாக்டீரியா இருக்கும் இந்த கெட்ட பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நோய் தொற்று கிருமிகளை உண்டு பண்ணும் இதனால நமக்கு அந்த இடத்துல நோய் தொற்று ஏற்பட்டு நம்ம பலவீனமாகவும் நமக்கு வந்துட்டு உடம்பு வலி அண்ட் மற்ற நோய்களை வர வைக்கிறதுக்கு இந்த பாக்டீரியா வந்து உதவிகரமா இருக்கு மற்ற நோய் தொற்றுகளும் இந்த பாக்டீரியாவில் வந்து ஏற்படும் ஸோ அதனால நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது நம்மளுக்கு வந்து சில அறிகுறிகள் தெரியும் பல்லுல ஏற்படும் பல்லு வலி வரும் இப்போ மூச்சு குழாயில் ஏற்பட்டால் நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்கும் மூச்சு விட முடியாது த்ரோட்ல கரக்கரான்னு இருக்கும் ஸோ இதுதான் இதோடைய அறிகுறிகள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாத்திரையை எடுக்கும்போது இல்லை ட்ரை சிரப்போ குழந்தைங்களை கொடுக்கும்போது அது அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாஸ் எல்லாமே அழிச்சு சாவடிச்சு நம்மளை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்டீரியாவை சாவடிக்கிறது இல்லாமல் இந்த பாக்டீரியா மேலும் வளராமல் அடுத்தும் இந்த பாக்டீரியா வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு பாடியில் உடம்புல வந்துட்டு வராமல் இருக்கிறதுக்கும் ப்ரொடக்ஷனாக இந்த மருந்து வந்து பயன்படுது அடுத்து இந்த மருந்தினுடைய பக்க விளைவுகள் பொதுவான பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொமட்டல் வாந்தி லூஸ் மோஷன் இல்லை சில டைமில் வயிற்று வலி அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நெஞ்சரிச்சல் அப்புறம் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறது இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது இவை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சைட் எஃபெக்ட் பக்க விளைவுகள் தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி மருந்தை மாற்றி எடுத்துக்கோங்க இந்த மருந்தினுடைய அளவு டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய நோயினுடைய தன்மைக்கு ஏற்ப அளவு மாறும் 375 இல்லை 1000 மில்லிகிராம் இல்லை ட்ரை சிரப் இப்படி அவங்களுடைய நோய் தொற்றினுடைய அளவுக்கு ஏற்ப இதனுடைய அளவும் சேஞ்ச் ஆகும் ஸோ உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மாத்திரையை நீங்கள் அந்த டைமுக்கு எடுத்துங்க ஸோ இது 24 hours ப்ரொடக்ஷனாக இருந்து உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கும் அதே மாதிரி இந்த மருந்தை வந்து 2 வாரத்துக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது 2 வாரமே போதுமானது அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது ஸோ உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த மருந்தை எடுத்து நோய் தொற்றுலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் இந்த வீடியோவை அப்படியே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்